தியான முறைக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. சின்ன இல்லை, பெரிய விஷயம். அதுவும் சயின்டிஃபிக்கலியாயும் முற்போக்காயும் ப்ரூவ் பண்ணப்படுது. சிம்பிள் விஷயம், இப்போ எல்லாரும் சமைக்கிறோம், ஆனால் சில பேர் தான் உண்மையாக சமைக்க முடியும். சொன்னால் சமையல்ன்றது வேறு, அதில் சின்ன விஷயங்கள் தான். அதாவது டைனி டைனி சேஞ்சுகள் கொண்டு வந்தவங்க சமையலத்தை உரி ருசி உருவாகுது. இப்போ நீங்கள் அஞ்சு சுவையாக போடணும்னா ஒரு அஞ்சையும் கொட்டுறையில் எது எதோட இணையம் என்று பார்த்து தான் கொட்டுறோம். அது இந்த பர்சன்டேஜ் விஷயம், அதையும் கூட கெடுதல். சில பேர் சும்மா கூட சரிவு, ஏன்னா சில பேர் தான் மேஜர் பண்ணி டேஸ்பூன் வச்சுனா 25 ஸ்பூன் வச்சிருப்பாங்க மேஜரில் ஒரு சமையல் செய்யறது. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு சமைக்க தெரியாதுன்றதான் முக்கியம். ஆனால் அவருக்கு இன்டென்ஷன் இஸ் குட், சமைக்க ட்ரை பண்ற. இப்போ எங்களுடைய ஏஜில் நாங்கள் சில வேலை என்ன செய்யறோம்ன்றால் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சமைக்க தெரியாத சமைக்கலாம், நீ சமைக்கப்படான்னு ஷட் டவுன் போட்டுருவோம். அது இந்து சமயத்தில், இந்து சமயத்தில். அப்போ இதுதான் அந்த சட்டல் டிஃப்ரென்ஸ். அப்போ நாங்கள் சாப்பிட போனோம்ன்றது முதல் பிரச்சனையாக இருந்தால் ஆரன் சமைக்கலாம்ன்றது முதலாவது. இப்போ நீர் விட்டு வந்தோம்னா நம்மளை மேஜிக் சமைக்க தெரியாது, இதோ இல்லை சாப்பிட நீர் சமைச்சு சாப்பிடும். சமையல்ன்றது முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். இப்போ சாப்பாடை ருசியாக சாப்பிட வேணுன்ற சில பேர் ஆப்ஷனில் போய் சாப்பிடுவேன். அவன் பேன் பண்ணி கொண்டு செய்ய மாட்டேன், ராக்கலாம் நீ சமைக்கிறா நீ சமைக்கிறா நீ சமைக்கிறான்னு பேன் பண்ணி கொண்டு செய்ய மாட்டேன். இதுதான் எங்களை பிரச்சனை. இப்போ புத்த சமயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த பேன் இங்கே எடுத்து விடும். இப்போ நாங்கள் பேன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க எங்கேருந்து வர்றோம், எல்லாரும் பேன் பண்ணுவோம். ஈரோஸை பேன் பண்ண, டெலோவை பேன் பண்ண, எல்லாரும் பேன் பண்ணுவோம். பேன் பண்ணி போட்டு தாங்களாம் பேன் பண்ணுவோம். இந்த பேனிங்கும் பிராணியத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஓகே, அவர் செய்யற அதிகாரத்தை நாங்கள் செய்யறதான் அது அதிகாரம் நாங்க நினைக்கிறோம். அப்ப நாங்கள் அவர் மாதிரி மேல வரணும், அவர் செய்த அநியாயம் செய்வோம். அது உடைக்கப்பட்ட உடனே பிராமணியம் உடைக்கப்பட்ட உடனே இந்த இண்டிபெண்டன்ஸையும் ஓப்பன் அப்பும் வந்தது. நிச்சயமா பிராமண சமுதாயம்ன்றது இலங்கை சமுதாயத்துல பெருசா இல்லாட்டியும், இலங்கை சமுதாயத்தில் பிராமணப்போ அவங்களப்போ அதுகளுக்கு அதுகளுக்கு பிள்ளாட்டு அடிமையாக தான் செய்கிறார். சரி, அதுகள் வந்து சாதியில் குறைஞ்சாக தான் அதுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு கூடி கொண்டு பழைய பொள்ளாட்ட விகிதாச்சாரம் குறைஞ்சி அவளுக்கு பிராமணரை அதிக மிகப்படுத்த வேண்டியது வேணும் வந்துச்சு. அப்போ என்ன மற்றார்களை குறைக்கிறது. அப்போ சில வேளையில் வெங்கடையாக என்ன செய்யணும், உண்மை பெரியவனும் கயக்கத்தில் இடம் என்ன செய்யறது, உங்களே அங்கே அங்கள பெரியது அதுவும் தெரியாடா சொல்றது. தமிழர் தெரியுமாமா தெரியுமோ, அவர் பெரிய நியூரோலஜி படிச்சுட்டு அவர் ப்ரொஃபஸர் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் கேரணம் தெரியாது, என்ன கலைக்கிறானு தெரியாது. சரி, அது இப்போ வெள்ளாளர் குறைஞ்சிருக்கேங்க, மற்ற சாதியில் வெள்ளாளராக மாறி. அது நல்ல விஷயம், நாங்கள் கணக்கான வெள்ளாள பல்லறிக்கணும் எல்லாரையும் மாற்றி போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ கதைப்போம். இந்த இன்னொரு விஷயம், நீங்கள் ஏற்கனவே கதைக்கும் போது, இன்றைக்கு இல்லை முதல் கதைக்கும் போது சொன்ன விஷயம், இந்த கசுக்கொட்டை மாதிரி புத்த சமயத்தில் சத வேறையாகவும் வித வேறையாகவும் இருக்கிற பாடம், அதே அந்த விஷயத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தோம். இந்த சத வேறையா வித வேறையான்னு சொல்லி கேட்பேன், நான் மீன் பண்ணாண்டா இப்போ மக்கு நீர் சதையை உடைஞ்சுதான் விதைக்க போகணும்ன்றதும், அதுக்கெல்லாம் மாறும் கதைகள் சொல்லி உமான கதைகள்லாம் சொல்லி பிரச்சனையாக கரைக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த ஒடுத்து வெளியில தர்றதுக்கும் இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ சைக்கோலஜிக்கலி நாங்கள் இதை பார்த்தோம் என்றால், புத்தர்கிட்ட சிந்தனைகள் எடுத்துக்கொண்டோம், என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கசுக்கொட்டை மாதிரியே தருது பிரச்சனை. இப்போ அவருக்கு அவரே அவர் மனதில் இருந்து உடனடியாகவே ஒரு விளக்கத்துக்கு கொண்டுருது. இப்போ என்ன மாதிரி சிம்பிளாக்கள் கூட சரியோ புத்த சமயத்தை அப்படிங்கிற விஷயம், நீ சைவ இதிகாசவாதி ஒன்று, நீங்கள் கிறிஸ்டியானிட்டி படித்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணணும், அங்கே யார் சொன்னார் இதை சொன்னார், அது எங்கள்கிட்ட இந்த ரிலிஜன் மாதிரி அப்ராஹிமிக் ரிலிஜன் மாதிரி மாதிரி வந்துடுவோம். இப்போ நாங்கள் அது சொன்னார் இது சொன்னார் இது சொன்னார், நான் சொன்னது இந்த மாட்டு பிரச்சனையை கலைக்கிறதுக்கே அக்கள் நான் பார்த்த வெப்சைட்டில் பார்த்தேன்னா கோட் பண்ணுறாங்க, இதிகாசத்தில் அது சொன்னார் அதில் இது சொன்னார் மூன்றாவது லைன் நாலாவது லைன். இப்போ அதுலேருந்து என்ன செய்யறோம்ண்டா, நாங்கள் ஒரு புத்தகத்துக்குள்ள சம்பவம் ஆகும், சாதாரண மனுஷனுக்கான ஒரு ரிலிஜனாக இல்லை, அது மெசா மனுஷனுக்கு அதிகார வர்க்கத்துக்குரிய விஷயம், ஒரு இன்டெலெக்சுவல் விஷயம். ஓ நான் சொல்கிறேன் நீர் சொல்லணும். இப்போ புத்தர் அதை எடுத்து விட்டேன், காசு கொட்டிய திரும்பி வெளியில் போட்டு நீங்கள் பழம்பு சாப்பிடாங்கடா அது தேவையில்லை. மனித நேயம், உயிர்நம் அல்லது உயிர் தொடர்புகள், சமூக தொடர்புகள், இந்த விஷயங்களோட மிகவும் இன்டிமேட்டா வெல் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், புத்தர் எதிரி இல்லையன்னு சொல்றேன், எதிரி இல்லை. ஏன்னா புத்தருக்கு எதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் முதலாவது வந்து புத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒரு காரத்தோட, இப்போ மற்ற ரிலிஜனை பெரியவர்கிட்ட கேட்க அவர் அவர் சொல்ற காரத்து என்ன சொன்னா, ரிலிஜன் ஒரு சாமான் வந்து மக்களுடைய ஓர்கனைசேஷன், அதுதான் கம்யூனிசம். அதில் நாங்கள் ஈடுபட தேவையில்லை. எங்களோட பிரச்சனை என்னன்னா கருத்துவாதம், எங்களோட கருத்துவாதத்தில் நான் இந்த கருத்துல சொல்றேன் சரியா, இதில் பிடிக்காத ரெண்டாவது இருக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாத்துலையும் போகணும். பட் ஆனால் அவரை பொறுத்தவரை ஆத்மனோட ஒரு சாமான இல்லை, சின்ன இல்லை. அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கணும்னு நீங்கள் ஏத்திஸ் கூட வந்ததில் இருக்கலாம், ஒரு ஏத்திஸ் கடவுளை நம்பிக்கை இல்லாதவங்க கூட
மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னா, எப்பவும் ஒரு ஐடியா, அந்த ஐடியாவுக்கு வந்து போட்டு நம்ம கம்ப்யூட்டர்ல சொல்ற மாதிரி போட்டு வழியில்லன்னு சொன்னா வழியாக கனெக்ட் பண்ணிடலாம். அது அதுக்கு அது வந்து வளர்ச்சிக்கான வழி நிலைமாதிரி தடுக்கப்பட்ட சாமான். அது ஒரு டொக்மா, அதாவது அது ஒரு வட்டமாக ஸ்டீல் போலாக இருக்குமே ஒழிய மற்ற மனுஷன் அழுகிறார். சின்ன பிள்ளையா இருக்கே எந்த முதல் சின்ன இப்படி குழங்கை மாதிரி இருக்கும் தானே விரல்கள் எல்லாம் முளைக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப ஒவ்வொரு அதுக்கான உள்ளுக்குள்ளே அதுக்கான நினைப்பிருக்கவனும் வலிக்கிடுவா அதுக்கு ஒரு விரல்கள் சைக்காலஜிக்கல் விஷயம் வந்து நல்ல விஷயம், இதை நான் டெவலப் பண்ணி என்னோட இருக்கிறதோட தொடர்படுத்தி ஒன்றிணைப்போம் சொல்லுவோம். இந்த சமயத்தை நீங்க அப்படி செய்யல, நீங்க அப்படியே பிரிஞ்சு வச்சுட்டு நீங்க ஈசா மாதிரி ஒரு கொடுத்து அலபாட்டி காய் கொண்டு தெரியும். நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கதைப்போம். என்னென்றால், இந்த நாங்கள் இப்போ கதைக்கிற மார்க்சிய சோசியலிச ஜனநாயக தத்துவங்களுக்கு முன்னுக்கே புத்தர் தன்னுடைய சீடர்களையும் மற்ற அந்த சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகா சங்கம் சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அந்த இவர்கள் ஒரு புத்தர் சமயத்தை எழுதியிருக்காரு. புத்தருக்கு பிறகு தான் புத்தர் சமயம் எழுதப்பட்ட அந்த காலம் பற்றியும் அந்த காலத்தில் இவர்கள என்ன சொல்றாங்க தெரியும் தெரியும். இப்ப நான் சில சில பரவல் இருக்கு பரவல் முதலாவது வந்து இந்த பரவல பார்ப்போம். நிறைய நாங்கள் இந்த ஒரு ஒரு சமுதாயத்தை டெமோக்ராட்டைஸ் பண்றது என்றதின் நோக்கம் தான் மார்க்சின் ரவி. இப்ப மார்க்ஸ் என்ன செய்யறார், இந்த சமுதாயத்தை அனலைஸ் பண்ண வழிக்கிறார். அனலைஸ் பண்ண வழிக்கிட்டோம்னா அவருக்கு இருக்கிற டூல்கள் வந்து, அதாவது அதை பிச்சு பிடுங்கி பார்த்து என்ன மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைகள் பழகுறீங்களோ பயாலஜி லேபில் அதுக்கான டூல்கள் இல்லை ஜூலஜி பயாலஜி லேபு. அப்போ அவர் என்ன செய்கிறார், தானாக ஒரு டூலை விட டெவலப் பண்ணுறார். பிளேட்டோன்ற அதோட கருத்துகளிலேருந்து காண்ட்டுக்கு பிறகு எடுத்து அவர் டயலெக்டிக்ஸ்ன்னு சொல்கிறார். இதே விஷயத்தை புத்தர் அந்த காலம் சேர்க்கிறார். அதுக்காக சொல்கிற பேர் ஸ்கில்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் ஸ்கில்ஃபுல் மீன்ஸ் அண்டு, அதாவது ஒரு திறமையான வழி மற்ற மனுஷரோட கதைக்கிறது. இப்போ மற்ற மனுஷரை ஈடுபடுத்துறதுக்கு இப்ப புத்தர பேர் தெரிஞ்சாக்கள், அவரை பற்றி எழுதினாக்கள், சங்கத்தில் இருக்கிறார்கள், அவரை நேரடியாக சந்திச்சாக்கள், அல்லது முரும்பா கதைச்சாக்கள் சொல்ற கதை என்னன்னு சொன்னால், அவரோட கேரஸ்மேட்டிக்கான ஆள். அவருடைய நீர் கதைச்சிருந்தா மெக்னா விழுந்துருவில் ஏதோ விதத்தில். ஏன் என்று கேட்டால் வடிவான கடிவானண்டா இல்லை, அதுவும் சில இருந்திருக்கலாம். ஒரு மாற்ற வடிவ பற்றி கதைச்சா நான் பார்க்கல, ஆனால் அவர்கிட்ட ஸ்கில் என்னன்னு சொன்னார் மற்றாக்களை அவர் இணைச்சிடுற தன்னோட கதையில். அவருக்கு வந்து அது மற்ற மனுஷனுடைய மண்டேக்க போறதுக்கான அந்த துணைச்சு கொண்டு போறதுக்கான ஸ்கில்ஃபுல் மீன்ஸ் அவருடைய அந்த டயலெக்டிக்ஸ் என்ன மாதிரி மார்க்ஸ் டெவலப் பண்ண டயலெக்டிக்ஸ் வந்து பொதுவாக ஆரம்ப பாவிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செய்தாங்க. இது வந்து நீங்கள் உங்களோட வளப்பில பிறப்பில பிறப்பில இருந்து வளப்பில வழியாக்கி திறப்படுத்த திறமைப்படுத்துற ஒரு வழி ஸ்கில்ஃபுல் மீன்ஸ். இந்த ஸ்கில்ஃபுல் மீன்ஸை புத்தர் வேற திறமா செய்யறது. அதனுடைய தான் அவருடைய அழைக்கிறார்கள்லாம் மாறிடும். இப்ப என்ன மாதிரி நாலு பேரோட வெளிக்கிட்டு பிரிஞ்சு போய் அந்த நாலு பேரும் இவரோட தான் சேர்ந்தார். வேற பிள்ளை சொன்னார் சரியா நீதான் சரியப்பா. இப்ப நாலு பேரும் கடையங்களில் அவங்கதான் சாமியார் என்ன காச்சடியெல்லாம் கழிச்சு பிடிச்சி சும்மா இருக்காங்க ரோடுல பார்த்து கொண்டு அஞ்சு தோழர் அஞ்சு தோழர். அப்ப அவங்க தான் பார்த்து அவ்வளோ அவருக்கு வேற பிள்ளைனு சொல்லி கிளைச்சவங்க கரண்டி கண்டு. இப்ப புத்தர் சொல்றான் மிடில் வேன்னு சொல்றதாக, அதாவது இந்த அடுத்த உலகத்தை பற்றி வீடு மனுஷரையும் நீ மனுஷருண்டே இல்லையா சொல்லுவாரு. ஹியூமனோட பெருமையோட நீ ஆயு ஹியூமன் கேட்க அந்த சொல்லுது நான் ஒன்றரை ஹியூமன் அல்ல சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு விமுட்சிய தீர்வாக்கள் சாதாரண மனுஷராக இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த இக்னோரன்ஸ் ஒன்று இருக்குது தங்களை பற்றி. இப்ப ஹிஸ்டாரிக்கலி அவர் சொல்றாருன்னு சொன்னா இந்த வழிதான் நான் சொல்லணும். இப்ப கர்மா வந்து இவர் சொல்றாருன்னு சொன்னா இந்த ரைட் கான்சியஸ்னஸ் இல்லாதால கடவுள் வந்து நாங்கள் கடவுள் மாயெல்லாம் அந்த மாயில போய் நாங்கள் இருக்கிற வழியே சரி என்று சொல்லிடுறோம். அதாவது எங்க நிலைமை என்னண்டா இப்படித்தான் இருக்கோம் அதுதான் கடவுள் விதி இந்த மண்ணாங்கடி கதையெல்லாம் சொல்லு. அப்ப இந்த விதி யார் சொன்னு கேட்டா கடவுளமா சொன்னவர் இல்ல,
அதாவது மடையன் சொல்லிக்கான், அதை நீர் ஏற்றுக்கொண்டீர். அந்த நிலைமையை யாரோரும் உருவாக்கி வச்சுக்கிறான். அந்த நிலைமைக்கு நீர் வதங்கி கொண்டு சுருங்கி கொண்டு உண்மை புதைச்சி கொண்டு சீவிக்க நீர் உங்களுடைய மண்டையை துறக்காம துறக்காமல் அப்ப உங்களுடைய மண்டையை சாதுப்படுத்தி வச்சுக்கிறான். இப்ப சாதுப்படுத்து பசு மாடு மாதிரி போன உடனே காய வச்சோட காலை தூக்கி பாலை கொடுப்பாங்க. அடிப்படையில மனிதர் வந்து ஒரு சொசைட்டில ரெண்டு விதமான பிரிவுகளை பார்க்கிறோம். ஒன்று வந்து அந்த டூல்ஸ், அதாவது அந்த ஒரு ஒரு சாமான உருவாக்குறதுக்கான முழு சாதனங்களையும் கையில வச்சிருக்கிறார்கள். அது இன்க்ளூடிங் கேபிட்டல், நிலம், உழுவுற யந்திரம், வட்டவன், எனி சாமான். இந்த மற்றது இந்த ப்ரொடியூசர் செய்கிறார்கள். அதில் நின்று லைனில் நின்றோ அல்லது தோட்டத்தில் நின்றோ அல்லது இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கி அதை பராமரிக்கிறார்களோ, அதே கம்ப்யூட்டர் லேப்லேருந்து எல்லாம் தான். அதெல்லாம் வேஜஸ். இந்த வேஜஸ்ன்றது வந்து அடுத்த கட்டம். இந்த வேஜன்றது வந்து மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம். அந்த சம்பளம் வந்து உண்மையான மார்க்கெட் ப்ரைஸ் அல்ல, இல்லாட்டா நீங்கள் அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே நீங்கள் சாமான விற்கலாம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் சாமான விற்கிற விலைன்னு சொன்னால் அந்த விலையை நீங்கள் அவருக்கு கொடுக்குறது தானே. அவர் நீங்கள் ஐபோட வாங்கினா இத்தனை கொடுக்குறீங்க? ஐபோட் 659 pounds. 659 pounds வேறு எடுக்கலாம் செய்கிறான் இல்லை. அப்போ அவன் எடுக்கிற காசுக்கும் இந்த விகிதாசாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நான் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்கிறேன். இந்த சர்ப்ளஸ் வேல்யூ தான் நீங்கள் வெல்த்னு சொல்கிறீங்க. இந்த வெல்த் தான் பிற கேபிட்டலாக மாறுது உங்களோட மணி மணி சொசைட்டியில். ஏன் அதை நீங்கள் காசாக பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த வெல்த்ன்றது அடுத்தது. மூன்றாவது வந்து அவர் சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ இப்படி வந்து இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதால மேனேஜர் வந்து அந்த ஸ்டேட்டின் கண்ட்ரோலை காலப்போக்கில் எடுத்துக்கொள்கிறாரு. அந்த ஸ்டேட்டின் கண்ட்ரோல் ஸ்டேட்னா உடனடியாக அந்த டூல் சொல், அதாவது மீனே மன்னேபி மயக்க மண்ணாங்கடி போலீஸ் எல்லாம் அவன் கைக்கு வந்துடும். ஏதோ வைத்தல அவங்க அவளை பே பண்ணுறதால சரி, அவளை கட்டுப்படுத்துறதால சரி, விதி எழுதுறேன். அடுத்த கட்டம் வந்து ஐடியோஜிக்கல் கண்ட்ரோல் சொல்கிறான்னு சொன்னால், இப்போ நீங்கள் அப்போ ஆளும் வர்க்கத்தினுடைய கதைகளே ஆனால் ஐடியாலஜியாக வந்தது. அது இல்லை இலங்கையில் அது புத்த சமயத்தினுடைய சிங்களத்தின் திரிவுவாதமாக சோபனிசம் சொல்கிறோம். அது அப்படி வந்துடும். அப்போ அடிப்படையில் மனுஷன் வந்து அதனால இந்த செல்ஃப் டெலூஷனில் போய் இதுதான் பலி என்று அவன் ஏற்றுக்கொள்வான். அதாவது அது இந்த என்ன அவர் சொல்கிற வேர்ட் வந்து இட்ஸ் இந்த சொல்கிற வேர்டை நான் சொல்லிடுவோம். பிகாஸ் இஸ் இட்ஸ் ப்ராப்ளி கண்ட்ரோல் ஆஃப் சோஷியலிசம் பிகாஸ் ஆஃப் ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். மாயோட சண்டை பிடிக்காம சொல்லலாம் சரியா? இக்னோரன்ஸ்ல அதுதான் புத்த சமயம் எடுக்கிற மாதிரி. இப்போ புத்த சமயம் என்ன செய்யணும்னா மனுஷனை விடுதலை செய்யுது அவனுடைய கட்டுகள்ல இருந்து, கட்டுமானங்கள்ல இருந்து. அவனை வந்து நீ வேணும்னா தேடுன்னு சொல்லுது. எனக்கு தெரியும் நீ இழான் இருக்கிறான்னு தெரியும்னு புத்தர் சொல்ற. எனக்கு தெரியும், ஆனால் நீ மனுஷன் சொல்ற. நீ எனக்கு இணையானவன், நீ வரக்கூடியவன், அதுக்கு உனக்கு வழி எழுது வேணாம் சொல்லிதா. இப்போ கோவிசம் என்ன சொல்லுது? கோவிசம் தான் சொல்லுது. சரி, இது எல்லாத்துக்கும் இருக்கடாப்பா அடிமையா சீவியாத நீயும் அடிபடு. அடிபட்டு சரணத்துல, சரியான சரணத்துல அடிபடு, சமத்துவத்துக்கு அந்த சரணாசாரம் எடுத்து டெமோக்ரட்டைஸ் பண்ணு. உனக்கு அந்த உரிமை மட்டும் இல்லை, அதிகாரம் மட்டும் இல்லை, உனக்கு அந்த அறிவும் இருக்கு. அது இக்னோரன்ஸ் இல்லை, இந்த ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் நீ மயங்கி போய் இருக்கிற, அதில் தடுக்கப்பட்டிருக்க. இங்கே மயங்கி இருக்க இல்லை, தடுக்கப்பட்டிருக்க. அது விதிகள் போட்டு கேடுகள் எல்லாம் பாஞ்சு வரணும். நீ பொட்டு வாங்கி கொண்டு விரவணும், சூடு வாங்கி கொண்டு விரவணும். சரியா? இப்போ இதை தாண்டி நீ விரவும். என்ன தான் மார்க்ஸ் சொல்லுது? வேறு ஏதாவது கூடுதலான மேலதிகமான தகவல்கள் இருக்குதா புத்த சமயம் பற்றி? புத்த சமயம் புத்த தகவல் நான் சொல்கிற விஷயம்னு சொன்னால் பிள்ளையா விளையங்க விடுறாரு. நாங்கள் புத்த சமயத்தை நாங்கள் ஏன் பார்க்குறோம்னு சொன்னால், நான் பார்க்குறேன்னு சொன்னால், அடிப்படையில் திராவிடர்களுக்கும் புத்த சமயத்துக்கும் இருக்கிற தொடர்பு வந்து மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த பிராமினிஸ்டிக் சொசைட்டியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோ அதில் வர தாக்கங்கள் எங்களுக்கு மட்டுமில்லை, உலகத்துக்கும் கூடாது. மற்றது இந்துக்களுடைய அடிப்படை விரிவுக்கு கூடாது. அதாவது இந்துக்கள் வந்து அவர்கள் நான் தங்களை இந்துகள் ஐடென்டிஃபை பண்ணாலும் அடிப்படையில் வந்து மனுஷராக இருக்கத்தான் விரும்புகிறார்கள். பலர் சாதி கட்டுமானங்களுக்குள்ள போய் இருந்தாலும் அவர்கள் சாதியை விரும்பானதாக தான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கு பெங்களூரில் ஒரு பெரிய சேரட்டி யோகனாக இருக்கு. இப்போ முந்தைய சேரட்டி என்ற சாமான இந்துக்கள்கிட்ட இல்லை, இப்போ தான் வருது. ஏன்? நாங்கள் இந்த மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி மற்றவர்களை பார்த்து இது செய்தால் நல்ல மட்டும் யோசிக்கணும். ஏன்னா தங்களுக்கு கெட்ட பேர் இருக்குன்றது அவர் தெரியும். மற்றது கண்ணுக்கு முன்னால் பிழைச்சலை நடக்க தெரியுது, நாங்களும் செய்யாமல் இருக்கணும்.
மனுஷனோட நாங்கள் சம்பந்தப்படையில என்றத கணேசன உணர்வாங்க. குஜராத்ல போய் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் அவர்கிட்ட வரும். முதலாவது செய்த வேலை வந்து எல்லா முஸ்லீம் மக்கள் எல்லாரும் என்ன கூப்பிட்டு இமாமங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தாங்கள் தங்களோட அவரோட சின்ன டெம்பிள் வித்தியாசமான டெம்பிள் சாதி சமயம் இல்லாத டெம்பிள் அந்த சமயத்தில் நாங்கள் கூப்பிட்டு காய்ச்சாங்க. அந்த காய்ச்ச போது இமாம்கள் வந்து முதலாவது அவையெல்லாம் முதலாவது இம்ப்ரெஸ்டன்ட் வெங்கடியாக இருப்பார். அவளை பொறுத்தவரை உங்களோட சேர்ந்து வேலை பிரச்சனை முஸ்லீமாக ஏன் அவளுக்கு சிம்பிள் விஷயம் எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. இவன் முழு நோக்கம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணும். அவளோட ஒரு பெரிய பிரின்சிபல் அவைக்கு ஒரே ஒரு பிரின்சிபல் மனுஷன் படிக்கவும் இக்னோரன்ஸ் அவர் இந்து சமயத்தில் அவர் வெளியிட்டார். உண்மையிலே அவர் இந்து அல்ல சரி அவர் உண்மையிலே பிடிச்சா போயிட்டார். அந்த படிப்புக்கு சாப்பாடு இல்லாமல் படிக்கிறார் பிள்ளைகளுக்கு சாத்துவோம். இதுக்கு நாங்கள் செய்ய வழி சூடுகளுக்கு நாங்கள் கொடுக்கோம் சாப்பாடு. இப்போ இனியிலண்ட வறுமையான பிரதேசங்கள் அவர் சாப்பாடு கூட தொழில் உதாரணத்துக்கு காசு எடுத்து தங்கடைய ஆக்களை காசு எடுத்து சாப்பாடு கூட வேறு. அவர் சொன்னார் தாங்கள் முஸ்லீம்களுக்கு போய் பள்ளிக்கூடங்களுக்கு போய் பார்க்க பிள்ளைங்க சந்தோஷமாக எல்லாரும் சமனாக இருந்து கேம் இருந்து சாப்பிட்றோம். தாங்கள் குஜராத்தில் போய் பார்க்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போன உடனே தான் எனக்கு பெரிய சொக்கடிச்சேன்னு சொல்லி இவ்வளோத்துக்கும் வேறு பெரிய சாதியிலிருந்து வர்றா தங்களை சொக்கத்தில் வந்தேன்னா அங்கே பிரின்சிபல் சொன்னாராம் சரி சாப்பாடு ரெடி நீங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கோம் நீங்கள் எல்லாம் அங்காள இருக்கோம் அதை உயர் சாதி மக்கள் ஜாதா சாதி பேர் ஹிந்து போய் ராஜ்பூத் சாமியெல்லாம் ஒரு பக்கத்தில் மற்றவையெல்லாம் ஒரு பக்கத்தில் அப்போ தாங்கள் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வேலை செய்யுது. தங்கள் ரெண்டு வருஷம் சென்று தான் எல்லாரையும் உண்டாக்கும் கொண்டாந்து சாப்பிடுவோம். இப்போ இப்போ பிரச்சனை சொன்னால் இந்த சமயத்தை நீங்கள் அவையோட தாண்டதுக்கு மிகப்பட்ட செலவு செய்து மிகப்பட்ட கஷ்டங்களுக்காக போய்த்தான் நீங்க மனுஷனை கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. இன்னொரு மனுஷன் உங்களுடைய சமரம் இன்னொரு மனுஷன் சமரம் அடிப்படையான பிள்ளையர் தாங்கள் செய்ய வேண்டி இருக்கும் பலர் இதை பற்றிய கருத்துக்களை சொன்ன மாதிரி தாங்கள் தாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கும் அப்படி செய்து இன்றைக்கு இவ்வளவு நேரம் இந்த விஷயங்களை கழிச்சதுக்கு நன்றி. நன்றி.